மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் டவுட்ஸ் இருக்கும், ஜோதிடம் சம்மந்தப்பட்டதில் நிறைய வந்து சந்தேகங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த டவுட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது தான், காலையில் வந்து நம்ம சாமி கும்பிடும் பொழுது என்ன மாதிரியான மந்திரங்கள் வீட்டில் ஒலிக்கலாம், இல்லை பொதுவாக நம்ம என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். பொதுவாக நம்ம வீடுகளில் காலையில் எந்திரிச்சு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம்னா நமக்கு பிடித்த பக்தி பாடல்கள் நம்ம கேட்குறது இன்றைக்கி வழக்கம். அதுவும் இன்றைக்கி வந்து மொபைலில் வந்து நமக்கு ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயம் பாட்டு கேட்குறது தான். இந்த பாடல்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறது வேறு, அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது வேறு, மந்திரங்கள் அப்படிங்கிறது வேறு. இதில் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில மந்திரங்கள்லாம் சொல்லாமன்னா, லேடிஸ் வந்து பொதுவாக நிறைய மந்திரங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் ஸ்லோகங்கள் வந்து யார் வேணாலும் சொல்லலாம். அப்படி இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு ஏகாதசி திதின்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஏகாதசி அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம மகாவிஷ்ணுவை வணங்குவது அப்படிங்கிறது அந்த நாளில் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒன்று. இப்போ மகாவிஷ்ணுவை வணங்கிறது, அவருக்கான பாடல்கள் கேட்குறதுனா அன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கண்டிப்பாக சொல்லலாம். எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா என்னன்னே தெரியாது, எனக்கு வந்து கிருஷ்ணர் பாடல்கள் தெரியும்னா தாராளமாக பாடல்கள் கேட்கலாம், கிருஷ்ணருக்கான பாடல்கள் கேட்கலாம், மகாவிஷ்ணுவுக்கான பாடல்கள் கேட்கலாம். ஸ்லோகங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக சொல்கிறது அப்படிங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். இந்த நாமாவளின்னு இருக்குது, ஸ்ரீனிவாசரனுடைய நாமாவளி எல்லாம் இருக்குது, நம்ம அதையுமே நீங்கள் தெரிஞ்சால் அதையுமே வந்து நம்ம சொல்லலாம். மகாவிஷ்ணுவினுடைய ஸ்லோகங்கள்னு எடுத்துருந்தீங்கன்னா எத்தனையோ இருக்குது, நம்ம அத்தனையெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, நமக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தது வந்து இப்போ ஏகாதசியோடு சேர்ந்த ஸ்ரவணம், அன்னைக்கு திருவோண நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷம். ஸ்ரவணத்தோடு வந்த ஏகாதசின்னா பெருமாள் தான், ஏழுமலையான் தான் அன்னைக்கு. அதனால் அவருடைய கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். அடுத்ததாக நமக்கு பிரச்சனைகளுக்குன்னு சில ஸ்லோகங்கள். ஒரு சிலர்லாம் ரொம்ப கடனில் இருப்பாங்க, இந்த கடன்லேருந்து எப்படி வெளியில் வர்றதுனே தெரியல அப்படின் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து இந்த ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ருண விமோச்சன ஸ்லோகம்னு இருக்குது, நரசிம்மருது. இந்த ருண விமோச்சன ஸ்லோகம் வந்து நம்ம நரசிம்மருது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒன்று. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த சத்ரு பயம்னு சொல்லுவோம், எதிரிகளினுடைய தொல்லை, அவர்களெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணிய கவச்சம்னு ஒன்று இருக்குது. எப்படி கந்தசஷ்டி கவசம் இருக்கோ அதே மாதிரி சுப்பிரமணிய கவச்சம்னு ஒன்று இருக்குது. இந்த சுப்பிரமணிய கவச்சத்தை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மறைமுக எதிரிகள், இல்லை நமக்கு வந்து ஒருத்தர் பிடிக்காமையே இருக்காங்க, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம பசங்க வந்து படிப்புக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா புதன்கிழமை தோறும் நம்ம ஐயக்ரீவரினுடைய ஸ்லோகம் சொல்கிறது நல்லது. பொதுவாகவே நம்ம வந்து இந்த விஜயதசமியில் மட்டும்தான் ஸ்லோகம் சொல்லுவோம், ஞானானந்தம் மயந்தேவம், அப்புறம் வந்து சரஸ்வதி நமஸ்துபியம், இதெல்லாம் வந்து விஜயதசமியில் பூஜை பண்ணும்போது தான். ஆனால் குழந்தைகள் தினமுமே அதை சொல்லலாம். அதுவும் ஞானானந்த மயந்தேவம், நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதம், ஆதாரம் சர்வ வித்யானம், ஹயக்ரீவ உபாஸ்மை, ஹயக்ரீவரினுடைய ஸ்லோகம் தினமும் குழந்தைங்களை சொல்ல சொல்லுங்கள். விநாயகரினுடைய ஸ்லோகம் தினமும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. சரஸ்வதி, இந்த விநாயகர், சரஸ்வதி, ஹயக்ரீவர் மூன்று ஸ்லோகத்தையும் படிக்க இருக்கிற குழந்தைங்க டெய்லி சொன்னாங்கனாலே கான்சன்ட்ரேஷன் வரும். இப்போ ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து எனக்கு படிக்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, படிப்பில் ஆர்வம் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம பண்ணுற பெரிய தவறு குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதே கிடையாது ஸ்லோகங்கள்லாம். இந்த குழந்தைங்களுக்கு இன்வால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது குழந்தைங்க அதை சாண்ட் பண்ண மந்த்ராஸை நல்ல ஒரு மெமரி பவர் வரும். அதுவும் ஞானானந்த மயந்தேவம் அப்படி ஒரு மெமரி பவரை குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். சரஸ்வதி நமஸ்துபியம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். விநாயகரினுடையது நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். இது மூணும் விநாயகருக்கு வந்து நிறைய இருக்குது ஸ்லோகங்கள். சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சொன்னாலே போகிறோம். விநாயகருக்கான ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஹயக்ரீவரை அடுத்தது நம்ம வந்து ஸ்லோகத்தை சொல்லிட்டு சரஸ்வதியை சொன்னோம்னா படிக்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல
கேள்வி ஞானம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். மார்க் வாங்கிறது வாங்காதது ரெண்டாவது, ஆனால் படிப்பில் அந்த ஆர்வம் இருக்கணும் இல்லையா. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆர்வம் நிறையா இருக்கும் ஆனால் மறதி வந்துடும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆர்வமும் இருக்காது அக்கறையும் இருக்காது படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அந்த குழந்தைங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து விநாயகருக்கு ஸ்லோகத்தை சொல்லி ஒரு 18 முறை தோப்புக்கரணத்தை போட்டு இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி சொல்லுங்கள். எப்படி உங்கள் குழந்தைங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து கண்கண்டது இல்லையா, நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக நம்ம வந்து மகாலட்சுமியோடைய ஸ்லோகம் வெள்ளிக்கிழமையில் சொல்லுங்கள். இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு வந்து தாமரைப்பூவில் அர்ச்சனை பண்ணுறது, மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்வது, கனகதாரா ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப விசேஷம், இல்லை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லும் பொழுது மகாலட்சுமியினுடைய அம்சம் நம்ம வீட்டில் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் நிச்சயமாக. இதெல்லாம் நம்ம வந்து கண்கண்ட உண்மைகள் இதெல்லாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்கைக்கு பண்ணுறது, ஒரு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இல்லை செவ்வாய்க்கிழமை ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், இந்த 3 நாட்களும் ரொம்ப விசேஷம். இது வந்து நம்ம துர்கைக்கான கவச்சம் இருக்குது, துர்காஷ்டகம் பண்ணலாம், துர்கா கவச்சம் சொல்லலாம், இல்லைன்னா எனக்கு வந்து துர்கை மேலே நிறைய பாடல்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் பாடல்களாகவும் பாடலாம், மந்திரங்களாகவும் சொல்லலாம், ஸ்லோகங்களாகவும் சொல்லலாம். இது எல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு துர்கைக்கு பண்ணும் பொழுது ராகு கேத்து தோஷம் வந்து நமக்கு நிவர்த்தியாகுது. எல்லாத்துக்குமே வேதங்களில் வந்து ஸ்லோகம் இருக்குது. இந்த கருட தண்டகம்னு ஒன்று இருக்குது, கருட தண்டகம் வந்து படிச்சிங்கன்னா 13 வாரங்கள் வியாழக்கிழமை தோறும் உட்காந்து கருட தண்டகம் படிச்சிங்கன்னா நமக்கு வந்து இந்த பணத்தை வாங்கினெலாம் ஏமாற்றிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டிருந்தெல்லாம் அந்த மனசு மாறி ஐயோ நம்ம போய் இவங்களை ஏமாத்துறோமே அப்படின்னு அவங்க மனசு மாறி கொண்டு கொடுக்கக்கூடிய சக்தி கருட தண்டகத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே போல் வந்து ஸ்லோகங்களினுடைய மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் ஒரு அம்மன் கோயிலில் போயிட்டு நம்ம விளக்கேற்றும் பொழுது நமக்கு இந்த பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் இந்த மந்திரங்களையும் நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுதோ இல்லை இந்த ஸ்லோகங்களெல்லாம் சொல்லும் பொழுதோ நமக்கும் அந்த பலன் வந்து இரு மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் வியாழக்கிழமையில் இந்த கருட தண்டகம் எல்லாம் சொல்கிறச்சே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பிரச்சனையோ இதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும். ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் நமக்கு இருக்குது. இதில் சிவனுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்கள் வந்து சொல்லக்கூடியதெல்லாம் இந்த ருத்ரம் சமக்கம்னு சொல்கிறது. அதை நீங்கள் கேட்டிங்கனாலே நம்ம வந்து நமக்கு உடம்பில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தானே வந்து க்ரியேட் ஆகும். அது அப்படி ஒரு வைப்ரேட்டிங் சாண்டிங்ஸ் அதெல்லாம் அந்த மந்த்ராஸ் எல்லாம். அதனால் நிர்வாண சட்கம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்டோம்னா பஞ்சபூதங்களும் வந்து எப்படி சிவனினுடைய இது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையான மந்திரங்கள் அதெல்லாம். நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஆஞ்சநேயர் அவருக்கான மந்திரங்கள் ஹனுமான் சாலிசா சொன்னீங்கன்னா அதை போல் ஒஸ்தியான மந்திரம் கிடையவே கிடையாது ஹனுமானுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்திற்குமே நமக்கு மந்திரங்கள் உண்டு. நம்ம வந்து அந்தந்த கிழமைகளில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு சொல்லலாம், சுதர்சனருக்கு சுதர்சனாஷ்டகமோ சுதர்சன காயத்ரியோ இதையெல்லாம் வந்து சனிக்கிழமையில் சொல்லலாம், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் சொல்லலாம், சுப்பிரமணிய கவச்சம் சொல்லலாம், திங்கக்கிழமை வந்து ருத்ரம் சமக்கம் மற்றும் சிவபெருமானினுடைய மந்திரங்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். அம்பாளுக்கு வந்து சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை லலிதா சகஸ்ரநாமம் அது போல் ஒரு ஒஸ்தியானது கிடையாது, இல்லை திரிசக்தி இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள். பட் இவ்வளோ பெருசாக எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க குட்டி குட்டி பஜன்ஸோ இல்லை வந்து அதுக்கான பாடல்கள் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதி எல்லாருக்குமே இருக்குது இல்லையா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் தான் எல்லாருமே வச்சுருக்கோம். அதனால் சின்ன பாடல்கள் சின்ன ஸ்லோகங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இப்போல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க, கிளாஸஸ் இருந்துச்சு, திருவாசகம் தேவாரம்லாம் வந்து கிளாஸஸ் இருந்துச்சு, நிறைய பிள்ளைங்க போவாங்க. திருப்பாவை மார்கழி மாதத்தில் திருப்பாவை சொல்கிறது, திருவம்பாவை சொல்கிறது, வாரணமாயிரம் சொல்கிறது இதெல்லாம் முன்னாடி கிளாஸஸ் இருக்கும். இன்றைக்கும் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பீஸா வாங்கி கொடுக்கறது, பர்கர் வாங்கி கொடுக்கறது,
இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சரெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்களோ, நம்ம கலாச்சாரத்தை சொல்லி கொடுப்பது, நம்ம பாரத பூமியில் நமக்கு உண்டான இந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எத்தனையோ சின்ன சின்ன சிம்பிளிஃபைடு இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுங்க. குழந்தைங்களுக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் நமக்கு இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பாடல்கள் ஒலிக்கட்டும். நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடுமே ரொம்ப சுபீட்சமாக இருக்கும். மீண்டும் உங்களை சுபகிரகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.